பார்வதி பரமேஸ்வர ஹர ஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நாரிவிச்சையும், நமச்சிவாயவே நானவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. திருச்சிற்றம்பலம் சிவபெருமானுடைய 64 தாண்டவங்களை நம்ம தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது சுரத்தாண்டவர் அப்படின்னு. சிவபெருமானுக்கும் கண்ணபிரானுக்கும் போர் நிகழ்ந்தது. கண்ணன் சிவபெருமானுக்கு எதிராக குளிர் ஜூரத்தை ஏவினார். அந்த குளிர் ஜூரத்தை அழிக்கிறதுக்கு சிவபெருமான் வெம்மை ஜூரத்தை ஏவினார். இந்த வெம்மை ஜூரம் 3 தலைகள், 3 கைகள், 9 விழிகள், 3 கால்களுடன் சென்றதுனால உலகம் இந்த வடிவு முதல்வனான சிவபெருமானை பணிந்து இந்த வடிவத்திற்கு சுரம் நீங்கும் பரமன் அப்படின்னு பெயரிட்டு வணங்கி வருகின்றாங்க. இத்தகைய வரலாற்றை விளக்கும் சிலை வடிவம் ஒன்று மதுரை மீனாட்சி அம்மன் சொக்கநாதர் பெருமான் கோயிலில் திருச்சுற்றில் வந்து மேற்கு பகுதியில் இருக்குது. இந்த வடிவம் சுரக்கண்டீஸ்வரர் அப்படின்னும் சுரத்தாண்டவர் அப்படின்னும் அழைக்கப்படுது. சுரத்தாண்டவர் பெருமானுக்கு 3 முகங்கள் இருக்கும், 3 கைகள் இருக்கும், 3 கால்கள் இருக்கும். ஆடவல்லான போலவே இடது காலை தூக்கி நடன கோலத்தில் வச்சிருப்பார். மற்ற 2 காலையும் நிலத்தில் ஊன்றி இருக்கும். இடது பக்கம் 2 கைகள், இவற்றில் 1 வீசிய கை, மற்றொரு கையில் படைக்கலம், இன்னொன்றில் ஏந்தியிருப்பார். வலது கை காக்கும் கையாக இருக்கும். 3 தலைகளுக்கு மேலே தீச்சுடர்கள் காட்சி அளிக்கும். இதே மாதிரி இன்னொன்று வந்து போற்றப்படுற இது வந்து நீலக்கண்ட தாண்டவம் அப்படின்னு. மணிமிடற்றன்னல் காரியுண்டி கடவுள் அப்படின்னு சங்க இலக்கியங்கள் சிவபெருமான் மிடற்றழக சுட்டி கூறியிருக்காங்க. அமரர் வேண்ட ஆள் கடலில் நஞ்சுண்ட அமரருக்கு அமுதம் அருளிய சிவ வடிவம் நீலகண்ட மூர்த்தி அப்படின்னு பேச போற்றப்படுது. பார்க்கடலில் தேவர்கள் கடைந்தபோது எழுந்த நஞ்ச சிவபெருமான் உண்ட செய்திய நாவுக்கரசர் வடங்கெழு மலைமத்தாக வானவர் அசுரரோடு கடைந்திட எழுந்த நஞ்சம் கண்டு பற்றே வரைஞ்சி அடைந்ததும் சரணம் என்று அருள் பெரிதுடையராகி தடங்கள் நஞ்சமுண்டார் அப்படின்னு அவர் சொல்கிறாரு, குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. நஞ்சுண்ட சிவபெருமான் ஆடிய நடனத்தை கடலில் நஞ்சமுது உண்ட இமையோர் குழுதேத்த நடமாடி அப்படின்னு சம்பந்தரும் குறிப்பிட்டிருக்காரு. அதே மாதிரி திருமுறைகள்லேயும் சம்பந்தர் வந்து தமிழை வந்து தமிழ் மொழி கருத்துக்கும் செவிக்கும் கண்ணுக்கும் இன்பத்தை நல்கிற வடிவமாக தன்மையாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இயல் இசை நாடகம் அப்படிங்கிற முத்திரங்களையும் பகுக்க பெற்று இருக்குங்கிறதுனால தமிழ் மொழியை சம்பந்தர் குறிப்பிட்டு சொல்லும்போது முத்தமிழ் அப்படின்னு சிறப்பித்து சொல்லியிருப்பார். இதையே சம்பந்தர் நிறைய இடத்துல பாடும்போது சிவபெருமான முத்தமிழ் வடிவினன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அருந்தமிழ் உரைச்சால் தமிழ் செந்தழில் சீரார் செந்தமிழ் இன்றமிழ் அப்படியெல்லாம் தேவாரத்தில் சிறப்பித்து கூறப்பட்டிருக்கிற தமிழ் மொழியோடைய இயல் இசை நாடக கூறுகளுக்கு வடிவமான சிவபெருமான் திகழ்கிறார் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு வந்த நாவுக்கரசர் பாட்டான வல்லத்தொடையாய் அப்படின்னு இயல் தமிழ் வடிவையும் பண்ணின் இசையாக நின்றாய் அப்படின்னு இசைத்தமிழ் வடையையும் நாதன்சே நடத்துலியார் அப்படின்னு நாடகத்தமிழ் வடிவத்தையும் காட்டி சிவபெருமான் முத்தமிழ் வடிவனாக இருக்கிறார் அப்படின்னு காமிச்சிருக்காரு. இயல் தமிழ் வல்ல சிவபெருமான் செந்தமிழ் வல்ல புலவர்களுக்கெல்லாம் உறுத்துணையாக நின்று உதவிய பேரை தண்டமிழ் நுற்புலவர் கோர் அம்மானே அப்படின்னு தொடரில் சுட்டி காட்டியிருக்காங்க. புலவர்களுக்கு அம்மானாய் திகழ்ந்த சிவபெருமான் தாமும் ஒரு புலவராக தோன்றி பானபத்திரனு அப்படிங்கிறவருக்கு நல் புலவருக்கு அருளிய திறத்தை பாணன் இசைபக்தியால் பாடுதலும் பரிசளித்தான் அப்படின்னு சம்பந்தர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறத நம்ம கவனிக்கலாம். இசைத்தமிழ் வடிவத்திலையும் பார்த்தோம்னா 7 இசையையும் இசை பயனாய் படிவு கொண்ட சிவபெருமான் பல்லோசை தமிழலையும் உன்னின்றான் சுவையும் அப்படின்னு
சம்பந்தர் குறிப்பிட்டிருக்கிறதையும் நாவுக்கரசர் ஏடிசை வண்ணனும் அப்படிங்கு குறிப்பிட்டிருக்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். அதே மாதிரி பன்னார் இன் தமிழ் வடிவினான சிவபெருமான் இசைக்கருவிகளை தாமே இசைக்க வல்லவர் அப்படிங்கிறத பன்னோடு யாழ்வினை பயின்றாய் அப்படின்னு தொடரால நாவுக்கரசர் சுட்டி காமிச்சு இருக்கிறார். யாழ் இசைய சிவபெருமான் நல்ல பாடுவாருங்கிறத பாட்டை உகந்த யாழின் பாட்டை உகந்த அடிகளே அப்படின்னு தொடரில் வந்து நமக்கு சொல்கிறார். அதே மாதிரி திருமுறைகளில் மிக நல்ல வீணை தடவி அப்படிங்கிறதையும் பண்ணுலாம் பாடல்கள் சிவன் பயில்வதாகையும் சுட்டி காமிச்சு இருக்காங்க. சிவபெருமானுக்கு உகந்த பண்ணுகள் இந்த பண்கள் அப்படிங்கிறதையும் திருமுறைகளில் நமக்கு காட்டி அருளியிருக்காங்க. பன்னிடை தமிழ் லோப்பாய் அப்படின்னு சிவபெருமானை குறிக்கிற சுந்தர பெருமான் நாவுக்கரசர் சிவபெருமானை பண் பொருந்தி இசைப்பாடும் பழனம் சேர் அப்பனா அப்படின்னு காட்டுறாரு. பாலை யாழ்ப்பாடு கந்தான் கொல்லியாம் பண்ணு சுந்தார் சாமவேத கந்தரும் விரும்புமோ அப்படின்னு வரும் தொடர்ச்சிகளில் சிவபெருமானுக்கு உகந்த சில பண்களுடைய பெயர்களை சுட்டி காமிச்சிருக்காரு. சிவபெருமான் தாமே பாடிய பண்களாக வீணை முதிரவோர் வாய்மூறி பாடி அப்படின்னும் பாடுகின்ற பண் தாரமே அப்படின்னும் கந்தர்வம் பாட்டிசையில் காட்டுகின்ற பன்னவன் அப்படின்னும் வீணை ஏந்திய காந்தாரம் தாம் முரளா அப்படின்னும் காமரங்கன் பாடி திரிவார் அப்படின்னும் பஞ்சமம் பாடியாடும் தெல்லியார் அப்படின்னும் முறையே வாய்மூறி தாரம் கந்தர்வம் காந்தாரம் காமரம் பஞ்சமம் அப்படிங்கிற ஆறு பண்களையும் குறிப்பிட்டு காமிச்சிருக்கிறத நம்ம வந்து கவனிக்கலாம். நாதத்துளியார் நடம் செய்யும் சிவபெருமான் நடன்மாட விருப்பம் கொண்டவர் அப்படிங்கிறதையும் வந்து நமக்கு சம்பந்தர் வந்து எடுத்து காட்டுறார். நீடுருன் சடைமேல இளம்பிரை துலங்க நிழல்திகள் மலுவோடு நீருமை பூசி தோடொரு காதிநீர் பெய்து வெய்தாய சுடலையில் ஆடுவோர் தோளுடையாய் காடரங்காக கங்களும் பகலும் கழுதோடு பாரிடம் கைதொழுதேர்த்த ஆடர வாட ஆடும் எம் மடிகளே அப்படின்னு சம்பந்தர் வந்து நாடு தாங்கிய நாரையூரான் நடமாடு பைங்களல் அம்மா அழகிதே அப்படின்னு நாவுக்கரசரும் சிவபெருமான் ஆடுறத விரும்புகிறவர் அப்படிங்கிறதையும் வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. சிவபெருமான் எல்லாருக்கும் எல்லா வடிவங்கள்லையும் அருள் புரிய வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறேன். நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்.